சயனமக முருகாசரணம். சட்டைமுனி சித்தர் ஜீவசமாதி பற்றி இப்பதிவில் காண்போம். தமிழ்நாட்டை சேர்ந்த 18 சித்தர்களில் ஒருவரான சட்டைமுனி சித்தரின் ஜீவசமாதி ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோயில் ஸ்ரீரங்கம் தமிழ்நாட்டில் அமைந்துள்ளது. ஜீவசமாதிக்கு அருகில் அமர்ந்த தியானம் செய்யக்கூடிய இடம் உள்ளது. நீங்கள் சிரமமின்றி தியான நிலைகளுக்கு இங்கு செல்லலாம். மதுரைக்கு வடமேற்கே 19 கிலோமீட்டர் தொலைவில் சமாதி கோவில் உள்ளது. சட்டைமுனி சித்தர் பற்றி சித்தர்களை பற்றி பேசும் ஏமச்சந்திராவின் 12ஆம் நூற்றாண்டின் படைப்பான அபிதான சிந்தாமணி கைலாசம் வரை பயணம் செய்து இலங்கையில் பிறந்த சட்டைமுனியை பற்றிய பல குறிப்புகளை கொண்டுள்ளது. அவர் 96 சூஸ்திரங்களை தயாரித்தார் மற்றும் ரசவாத வித்யா அல்லது ரசவாதத்தில் வல்லவர். அகஸ்தியர் மற்றும் நந்திதேவர் போன்றே சட்டைமுனியும் பிரபஞ்சம் மற்றும் உடலின் ஒற்றுமையை போதித்தார். அவர் 880 ஆண்டுகள் வாழ்ந்ததாக நம்பப்படுகிறது. அவரது சமாதி ஸ்ரீரங்கத்தில் இருந்தது. கைலாசத்தில் நந்திதேவர் மற்றும் தட்சிணாமூர்த்தியிடம் கல்வி பயின்ற அவர் 46 படைப்புகளை இயற்றினார். 46 பேரை பற்றி மட்டுமே நாம் அறிவோம் என்று கூறுவது சிறந்தது. இவருடைய சீடர்களில் முக்கியமான சித்தர்கள் சுந்தரனார் மற்றும் பாம்பாட்டி ஆகியோர் உள்ளனர். மானுடவியல் அவரது அடிப்படை பணிகள் அவரை மற்ற சித்தர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது. இவர் இலங்கையில் தமிழ் மக்கள் மத்தியில் விவசாய தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர். இளம் வயதில் அவர் கோயில்களுக்கு அருகில் வாழ்ந்தார் மற்றும் ஒரு சன்னியாசியை சந்தித்தார். அவர் சத்தியத்தை தேடும் ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். அவரது வாழ்வில் அவர் ஒரு புகழ்பெற்ற சித்தரை சந்தித்தார். அவர் வேறு யாருமல்ல, சித்த பெருமான் போகநாதர். சித்தர் பாதைக்கு மாறிய அவர் இமயமலைக்கு செல்லும் முன் அகஸ்தியரையும் கருவூரையும் கொங்கண சித்தரையும் சந்தித்தார். கைலாசத்தில் ஆதி சித்த யோகி சிவபெருமானை சந்தித்தார். பெயரிடப்பட்ட கம்பளி ஸ்வெட்டர் அவருக்கு சிவாவின் பரிசு என்று நம்பப்படுகிறது. அவர் தனது எழுத்துக்களை சாங்கிய முறையை பயன்படுத்தி குறியாக்கம் செய்தார். இதனால் தகுதியானவர்கள் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். ஸ்ரீரங்கத்தில் உள்ள சட்டைமுனியின் சமாதியில் அவரை பற்றிய ஒரு கதை உள்ளது. ஸ்ரீரங்கம் திருவரங்கம் என்று அழைக்கப்பட்டது. விஷ்ணுவின் தரிசனம் சாத்தியமாக கருதப்பட்ட கோவிலுக்கு சட்டைமுனி வந்தார். அரங்கநாதர் அல்லது விஷ்ணு கோவிலின் கதவு மூடப்பட்டிருப்பதை கண்டார். அவரது தீவிர பக்தியில் அவர் அரங்கனை 3 முறை இறைவனிடம் அழைத்தார். கோவில் கதவு திறந்து மணிகள் ஒலித்தது. சட்டைமுனி கோவிலுக்குள் நுழைந்து அமர்ந்தார். மறுநாள் சட்டைமுனி சிலையின் ஆபரணங்களுடன் அமர்ந்திருப்பதை பக்தர்கள் பார்த்தனர். அவர்கள் ஆத்திரமடைந்தனர். அவரை ஒரு திருடன் என்று முத்திரை குத்தி வகைக்கு அழைத்து சென்றனர். கவலைப்படாமல், இவை அரங்கரின் பரிசுகள் என்று சட்டைமுனி அரசனிடம் கூறினார். ராஜா நம்பவில்லை. அவரை கோவிலுக்கு அழைத்து சென்றார். மீண்டும் ஒருமுறை சட்டைமுனி இறைவனை அழைத்தார். கதவுகள் அதிசயமாக திறந்தன. அரசன் பார்த்து கொண்டிருக்க சட்டைமுனி அந்த சிலையுடன் இணைந்து மறைந்தார்.